மொத்தத்தில் என்னன்னு சொன்னால், இந்த மனசு வந்து அதுவாக இயங்குறதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னா அது லிபரேஷனுக்கு போயிட்டுன்ட்டு. இப்போ மனசு வந்து இப்படி இயங்கணும் அப்படி இயங்கினா தான் நமக்கு வேலையே இருக்குது, அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இப்போ நம்ம இந்த ஞானம் நிட்டு நம்ம சொல்கிறோம், லிபரேஷன் சொல்கிறோம், இதுக்கு என்ன தான் தடை, எது தான் தடை பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆனால் நம்ம வந்து இந்த ஞானத்துக்காக வரோம், ஆன்மீகம்னுட்டு வரோம். ஆன்மீகம்னு சொல்லும் பொழுதே நிறைய அனுஷ்டானங்கள், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி நிறைய அனுஷ்டானங்கள், அதெல்லாம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்கு தான். அதெல்லாம் பண்ணுறனால ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கட்டம் வரைக்கும் அது ஃபவுண்டேஷன் மாதிரி வேலை செய்யுது, அதுக்கு மேலேயும் பண்ணான்னு சொன்னால் அதுதான் ஞானத்துக்கே தடை. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள் அத்தனையுமே தடை, யோகா அதெல்லாமே தடை. சிலவங்க சில சித்துக்கள் அடைஞ்சிருப்பாங்க, சில பயிற்சிகள்லாம் பண்ணி சித்துக்கள்லாம் அடைஞ்சிருப்பாங்க, அந்த சித்துக்கள் எல்லாமே தடதும், சக்திகள் சித்துக்கள் இதெல்லாமே தடதும். அதனால தான் எனக்கு நான் எனக்குடைய ஆரம்ப காலங்களில் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஸுடைய நூல்கள் தான் எனக்கு அறிமுகமாயிருந்தது. அவர் எப்போவுமே இந்த சித்துக்கள் சக்தி மேலே ரொம்ப பழிச்சு சொல்லுவார், அதனால் என்னை அறியாமலேயே அது மேலே ஆர்வமே ஏற்படலை. ஒரு சக்தி அடையணும் சித்துக்கள் அடையணுங்கிற மாதிரி ஆர்வமே கிடையாது. அதெல்லாம் சில பயிற்சிகள் பண்ணனா சித்துக்கள்லாம் வந்துடும். இந்த யூடியூப்பில் கூட சில ஒரு சின்ன பையன், ஒரு 12-13 வயசு பையனாக தான் இருப்பான், பார்க்குற பார்வையில் ஸ்பூனை வளைச்சிட்றான். இதெல்லாம் பயிற்சி, அவன் ஒன்றும் பெரிய அளவில் வேறு ஒன்றும் அவனுக்கிட்ட எதுவுமே தெரியாது, ஞானமோ லிபரேஷனோ எதை பற்றியுமே தெரியாது. ஆனால் அப்படி ஒரு சக்தியை பிரயோகம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண முடியுது, சில டெக்னிக்ஸ். இப்போ இந்த மாதிரியெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் அடுத்தவங்களுக்கு பார்த்தானுங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமாக தெரியும், பிரமிப்பாக தெரியும், ஆஹா ஓஹோன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஞானத்துக்கு தடை. ஞானங்கிறது ஒரு இயற்கையான நல்ல, லிபரேஷனுங்கிறது ஒரு இயற்கையான நல்ல. ஞானம்னுட்டு சொல்லி சொல்கிறது கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், லிபரேஷன் தான் உண்மையானதுனால. அந்த லிபரேஷன்ங்கிறது இயற்கை தான், எது இருக்கோ அதுதான். இந்த லிபரேஷன் ஞானம் இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம உடலில் இருக்கா மனசில் இருக்கா? இதெல்லாம் மனம் சார்ந்தது, உடல் சார்ந்தது. ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனம் கடந்த ஒன்று ஆன்மா இறைவன் அப்படின்னு இல்லாமல் பேர் வரும். அப்போ நமக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிடும். உண்மையிலே எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது. மனதனுடைய சுதந்திரமான இயக்கத்துக்கு பேர் தான் லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே அதுதான். அதனுடைய இயற்கையான நிலை அதுதான். மனசு எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்குது, இயங்கிகிட்டே தான் இருக்குது. நீங்கள் இயங்க வைக்க முடியாது, அது அதுவாக தான் இருக்குது, அதுவாக தான் இயங்குது. நீங்கள் அது சம்மந்தம் உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. நாம் என்னென்னு சொன்னால் விழுந்து பிடிக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கணும், வருத்தம் வந்துடவே கூடாது, பயம் வந்துடவே கூடாது, நல்ல நிலையிலே இருக்கணும். இதில் பிடிச்சி வைக்கிறது தான் நம்ம காலங்காலமாக என்ன பண்ண, இதில் யோகாங்கிற பேரில் பிடிச்சி வைக்கிறோம், பயிற்சி முயற்சிகள்ங்கிற பேரில் பிடிச்சி வைக்கிறோம், தியானங்கிற பேரில் பிடிச்சி வைக்கிறோம். இப்படி ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு வகையில் ஒரு கோல்மால் வேலைகளை தான் பண்ணி ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்கன்னா அந்த இயற்கை தானாக நடக்கும். செயற்கை தான் நீங்கள் செய்யணும். இயற்கை நீங்கள் செய்கிறதுன்னா அது இயற்கையே கிடையாது, இயற்கைங்கிறது இயற்கையாகவே இருக்குது. அந்த லிபரேஷன், முக்தி, மோட்சம்லாம் இயற்கையானது தான், நீங்கள் உங்களுக்கு அங்கே வேலையே கிடையாது. நீங்கள் எதாவது செஞ்சீங்கன்னா அது லிபரேஷனே கிடையாது. அதனால் அது இயற்கையாக அதுவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. இப்போ நம்ம எதாவது பயிற்சி முயற்சிகள் பண்ணணும்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுத்துறதுனால நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம அவங்க சொல்கிறது தான் கேட்க வேண்டியிருக்கு. அதனால் அதெல்லாம் நம்ம இப்போ அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு வகையில் சரி ஒரு அக்செப்டபுளுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். பரவாயில்ல, சரி மன்னிக்கலாம்ன்றோம்னு சொல்கிற மாதிரி அதை வந்து ஒரு நம்ம ஏதோ இப்போ தெரியும், நம்ம என்னதோ சொல்லி நமக்கே தெரில, சரி யாரோ சொன்னதுக்கிட்ட என்னதோ பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்கலாம். ஆனால் நாமளும் அதை பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமே. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நமக்கு எதுவுமே தெரியலைங்கும் பொழுது யாரோ சொல்கிறத தான் பெருசாக தெரியுது, அப்போ நம்ம அதை தான் பண்ணுறோம். அப்படி தான் வந்து எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் என்னென்னு சொன்னால் அந்த இயற்கையான நிலை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டுபிடிச்சி இப்போ நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த கட்டம் நமக்கு என்ன? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.